மார்னிங் சமேஜ் மைசெல் பெஸ்ட் நேம் கூட யார் இருக்காங்கன்னா செல்வராஜ் அண்ணா இருக்காங்க. நீ நம்ம ஐபிஎல் ஆட போகிறோம், எதை பற்றினா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் பற்றி ஆட போகிறோம். இதில் வந்து மூணு டைப் ஆஃப் மெட்டீரியல் தந்திருக்காங்க, ஐசோட்ராபிக், ஆர்த்தோட்ராபிக், ஆனைசோட்ராபிக். ஐசோட்ராபிக்னா சேம் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இன் ஆல் டேரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது ஆர்த்தோட்ராபிக் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இன் பெர்பெண்டிகுலர் டேரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆனைசோட்ராபிக் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் டேரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்த்தோட்ராபிக் என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னா உட் சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐசோட்ராபிக்கு இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஐசோட்ராபிக்கில் இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து 2. அதே இது ஐசோட்ராபிக் வந்து டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்கிறாங்க. டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வந்து 4. அதே இது ஆர்த்தோட்ராபிக்கில் வந்து இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, அதுக்கு வந்து 9. அப்புறம் ஆர்த்தோட்ராபிக் வந்து டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் எவ்வளோ, ஆர்த்தோட்ராபிக் டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் 12. அடுத்து ஆனைசோட்ராபிக் வந்து இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்கிறோம், 21. அடுத்தது ஆனைசோட்ராபிக் வந்து டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, 36. இந்த 36 இல்லைனா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.